எவ்ரிவன், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி வேஸ்டான பிஸ்தா ஷெல்ஸ் யூஸ் பண்ணி டேபிள் மேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்போ இது செய்கிறதுக்காக உங்ககிட்ட கார்ட்போர்ட் பீஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கர் வாங்கியிருந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி மேலே இருக்கும். இதோடு நம்ம இப்படியே பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து அவ்வளோ நல்லா ஒட்டாது. அதனால் இதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மேலே ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் சாதாரண கார்ட்போர்ட் பாக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுவும் பிரிக்க தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட் பீஸ்லேருந்து இந்த பேப்பரை நம்ம பிரித்து எடுத்துட்டோம். இது நல்ல ஷைனிங்காக இருக்குங்க, உங்களுக்கு இந்த வீடியோக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஷைனிங்காக இருக்கும், இதில் பெயிண்ட் ஒட்டவே ஒட்டாது. எத்தனை வாட்டி நீங்கள் எத்தனை கோட்டிங் கொடுத்தாலும் அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்காக தான் பிரிச்சுட்டு சொன்னேன். இப்போது தேவையான அளவுக்கு பிஸ்தா ஷெல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வைக்க சொன்னேன் இல்லையா, இதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஓரத்தில் வந்துட்டு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன், அப்புறம் நடுவில் வந்துட்டு எல்லோ கலர் கொடுக்க போகிறேன், ஓரங்களில் சுற்றியும் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். மூணு கலரில் வந்து நான் இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் இதை பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம வந்து பிஸ்தா ஷெல் மேலே பெயிண்ட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சூடான ஏதாவது பாத்திரங்கள் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாத்திரங்கள் சூடாக இருக்கும்போது இந்த பெயிண்ட் வந்து இலகி அந்த பாத்திரங்களில் ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி கீழே இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸில் மட்டும்தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். பிஸ்தா ஷெல் வந்து அப்படியே பிளைனாக தான் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்ட் பீஸில் பெயிண்ட் பண்ணியிருந்தோம். அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்கிற அந்த பிஸ்தா ஷெல் எடுத்து யூஹெச்யூ க்ளூ யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபெவிபான் மாதிரி தான் இருக்கும், சூப்பராக ஒட்டும். இது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபெவிகால் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா ஹார்ட் க்ளூ கன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்துட்டு நான் லைனாக வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரே மாதிரி லைனாக வச்சு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லைனா ரெண்டு பிஸ்தா ஷெல்க்கு நடுவில் இன்னொரு பிஸ்தா ஷெல் வர மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒட்டுறதுனாலும் சூப்பராக தான் இருக்கும். இல்லை எந்த ஐடியாவும் இல்லாமல் சும்மா நீங்கள் பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் கலந்து ஒட்டி விட்டுறதுனாலும் ஒட்டி விட்டுக்கோங்க. அது வந்து முழுக்க முழுக்க உங்களோட சாய்ஸ் தான். நான் கொஞ்சம் மட்டும்தாங்க ஃபெவிபான் மாதிரியான க்ளூ யூஸ் பண்ணேன், மீதிக்கெல்லாம் வந்துட்டு ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது இதில் த்ரெட் மாதிரி வரும், அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கார்ட்போர்ட் பீஸ்லேயும் நான் வந்து அங்கங்கே இந்த பிஸ்தா ஷெல்ஸை ஒட்டி விட போகிறேன். இந்த பிஸ்தா ஷெல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த சைடு மேல் பக்கமாக வர மாதிரி ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்ஸை கவுத்தி வச்சு ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்திரங்கள் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உங்களோட டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒருவேளை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் revas@0009@gmail.com அப்படிங்கிற நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு ஃபோட்டோஸும் வீடியோஸும் சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா revas@18 இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்களோட ஃபோட்டோஸும் வீடியோஸும் சென்ட் பண்ணலாம். அதுவும் இல்லைனா ஃபேஸ்புக் பேஜில் ரேவாஸ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவும் வீடியோவும் சென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்குற டைம் ஆயிடுச்சு, நம்ம அதை பார்ப்போம். ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ மூணு ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.